வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பெஸ்ட் இன் கியூ சேனல். நான் விஜய் பூர்ணிமா சேகர். எல்லாருமே மேஜிக் வண்டர் அதிசயம்னு சொன்னா கண்டிப்பா எக்ஸைட் ஆகும். ரீசெண்டா அப்படியே ஒரு விஷயத்தை பார்த்து நானும் எக்ஸைட் ஆனேன். ஏதோ மேஜிக் வெல் அப்படின்னு சொன்னாங்க, ஏதோ மந்திர கிணறு அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. இப்போதான் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இது ஏற்கனவே 2021 நடந்திருக்கு. அது வந்து இப்போ ரொம்பவே பேசப்படுறாங்க, அப்பவும் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. பட் தெரியாதவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. இந்த மந்திர கிணறு வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, நம்ம திருநெல்வேலியில தான் இருந்திருக்கு. இந்த மந்திர கிணறை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்ததுனால சில விஷயங்கள் நம்மளுக்கும் தெரிஞ்சிச்சு. 2021 தான் வந்துட்டு இந்த மந்திர கிணறை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் இது தெரியல அப்படின்னு சொல்றாங்க, பெரிய அளவுல பேசப்படல அப்படின்னு சொல்றாங்க. 2021 அதிக மழையினால ஏற்பட்ட ஒரு வெள்ளத்துல வந்துட்டு இந்த கிணறு கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிணறுல வந்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன மேஜிக் வந்து எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த கிணறுல போய்கிட்டே இருந்தாலுமே அது கிணறு நிறையவே இல்ல. எல்லா கிணறு குட்டை எது இருந்தாலுமே வந்துட்டு ஒரு அளவுக்கு மேல அது நிரம்பி வழியறதா வந்துட்டு வழக்கம். இந்த கிணறு எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, ஆயன் குளத்துல இருக்கிற இந்த கிணறு வந்துட்டு நிரம்பி வழியவே இல்ல. அதுல வந்துட்டு தண்ணி எப்பவுமே வந்துட்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இது வந்து 2021 வந்துட்டு நடந்த ஒரு விஷயம். இந்த மந்திர கிணறு வந்துட்டு ஒரு நொடிக்கு 1000 லிட்டர் தண்ணிய வந்துட்டு உள்வாங்குறதா சொல்றாங்க. இது வந்து 2021 வந்த மழை எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் வந்துட்டு ரொம்பவே பேசப்பட்டதை பார்த்துட்டு அப்போ அந்த சமயத்துல அந்த கலெக்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாம் பேசப்படுறது இதெல்லாம் உண்மையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக, ஆக்சுவல் சயின்டிபிக் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, IIT மெட்ராஸ்க்கு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி போடுறாங்க. என்ன ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்துட்டு அயன்குளம்ன்ற ஊர்ல வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு போயிட்டே இருக்கு, அந்த கிணறு வந்து நிரம்ப மாட்டேது, மக்கள் எல்லாமே அதிசயம் ஆச்சரியம்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. IIT மெட்ராஸ்ல இருந்து அந்த ரிசர்ச் டீம் எல்லாருமே வந்துட்டு இது பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துக்கு வர்றாங்க. சோ இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கிணறை சுத்தி 22 இடங்கள்ல வந்துட்டு பேர்வெல்ஸ் போடுறாங்க. இந்த பேர்வெல்ஸ் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, மண்ணுக்கடியில அதாவது இந்த கிணறை சுத்தி இருக்கிற பிளேசஸ்ல அண்டர் கிரவுண்ட்ல என்னதான் இருக்கு அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த போர்வெல்ஸ் போடுறாங்க. அப்படி அந்த பேர்வெல்ஸ் போடுறதன் மூலமா கீழே வந்துட்டு லைம்ஸ்டோன்ஸ் கண்டறியப்பட்டது. லைம்ஸ்டோன்ஸ் அப்படின்னா சுண்ணாம்பு கற்கள். சுண்ணாம்பு கற்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கிணறை சுத்தி இருக்கிறதா வந்துட்டு பாத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த போர்வெல்ஸ் போட்டதன் மூலமா ஒரு 14 கிணறு, அதாவது இந்த மேஜிக் வெல் இந்த மந்திர கிணறை சுத்தி ஒரு 14 கிணறு வந்துட்டு இன்டர்லிங்கடா இருக்கு, ஒண்ணுக்கொண்ணு கனெக்ஷனோட இருக்கு அப்படின்றத வந்துட்டு இந்த போர்வெல்ஸ் மூலமா இந்த ரிசர்ச் டீம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க, லைம்ஸ்டோன் காஸ்ட் ஆக்டிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன், அதாவது பூமியோட படைப்புகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூமி ஃபார்ம் ஆகுறதுல இதுவும் ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு நிலப்பகுதிக்கு நடுவுல இருக்கிற தண்ணி வந்துட்டு சேவ் ஆகியிருக்கும். சோ அததான் வந்துட்டு ஜென்ரலாவே வந்து அக்வஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு லைம்ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துட்டு அதை அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதை வந்துட்டு லைம்ஸ்டோன் காஸ்ட் அக்வஃபயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டு கீழேயும் நிலமா இருக்கும், அதுக்கு மேல தண்ணி, அதுக்கு மேல வந்துட்டு நிலம் இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த அதுக்கு மேல இருக்கிற நிலத்துல இருந்து தான் வந்துட்டு நம்ம போர்வெல்ஸ் போடுறதன் மூலமா அந்த நடுவுல பல 1000 வருஷமா தேங்கி இருக்கிற தண்ணி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த லைம்ஸ்டோன் காஸ்ட் அக்வஃபயர்ஸ்ன்றது வந்துட்டு ஜென்ரலாவே இவங்க கண்டுபிடிச்சதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆயன் குளம் அப்படின்ற ஒரு ஊரே வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவே வந்துட்டு லைம்ஸ்டோன் காஸ்ட் அக்வஃபயர்ஸ், அதாவது அப்படி ஒரு ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷனுக்கு மேலதான் இந்த ஊரே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இருக்கிறதுனாலதான் இந்த கிணறுல வந்துட்டு தண்ணி நிரம்பவே இல்லை. சோ அந்த லைம்ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்வாங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த 16 கிணறு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேஜிக் வெல், அதாவது இந்த மந்திர கிணறு சொல்றோம் இல்லையா, இதுக்கு வந்துட்டு மெயினா இருக்கு. அதாவது இந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு இங்க இருந்துதான் போகுது, இங்க இருந்துதான் எல்லா அந்த 14 கிணறுமே வந்துட்டு கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த
பதினாலு கிணறு எப்படி வந்து இதோட இன்டர்லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே வந்துட்டு நம்ம இந்த சுண்ணாம்பு கற்களா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் டீம் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா. கீழே இருந்த சுண்ணாம்பு கற்கள் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா, தண்ணி வர வர வந்து அரைச்சு அந்த கற்கள் அரைச்சு கொகை மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அது ஒரு ஓடை மாதிரி மாறி அந்த அண்டர் கிரவுண்ட்லயே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆயிருது. ஒரு கிணறுல இருந்து இன்னொரு கிணறுக்கு வந்துட்டு ஓடை மாதிரி ஒரு லிங்க் வந்து ஃபார்ம் ஆயிடுது. சோ வந்துட்டு அந்த சென்டர் கிணறுல இருந்து வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீம் மூலமா அந்த 14 கிணறுல வந்து தண்ணி போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ வந்து இந்த 14 கிணறுமே வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயன் குளத்துல இருந்து 30-40 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் வந்துட்டு இந்த 14 கிணறுமே வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கிணறு, இந்த அதிசய கிணறுனால மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரைச்சு வர அளவுக்கு கடுமையான வெயில்னால இந்த கிராமமே வந்துட்டு பாதிக்கப்பட்டாலும் கூட இந்த கிணறு வந்துட்டு காப்பாத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிணறுல வந்துட்டு தண்ணி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். சோ மழை பெஞ்சப்பவும் கூட எப்பவுமே வந்துட்டு தண்ணி இருந்துட்டே இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு வந்துட்டு கடுமையான வெயில்லையும் அந்த வறட்சியில இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலயும் இதை மந்திர கிணறு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்ல கடுமையான மழை பெஞ்சு ஃபிளட் வந்து அந்த இடத்துல தண்ணி வந்து ஓவர் ஃபுளோ ஆகிக்கிட்டே இருந்தாலுமே வந்துட்டு தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சுக்க கூடிய அளவுக்கு அந்த கிணறு இருக்கிறதுனால ஒரு பெரும் சேதத்துல இருந்துமே வந்து இந்த ஏரியா மக்கள், அதாவது இந்த கிராமத்து ஆயன் குளத்து மக்களை வந்துட்டு காப்பாத்துறதுனால இந்த ஒரு பர்டிகுலர் கிணறு வந்துட்டு மந்திர கிணறு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2023 வந்துட்டு கை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும், இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல ரொம்பவே அதிகமான மழை, சென்னைக்கு அப்புறமா நெல்லையில வந்துட்டு அதிகமான மழைன்னு சொல்லி பேசப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டோம், வீடே இடிஞ்சு விழுகிற அளவுக்கு வந்துட்டு மழை வந்து வந்திருந்திருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஆயன்குளம் கிராமத்துல தான் வந்துட்டு இந்த மந்திர கிணறு வந்துட்டு இருக்கு. சோ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு மந்திர கிணறு இருந்தது வந்துட்டு எல்லாரும் திருப்பி ரீகால் பண்றாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா, அப்பயுமே வந்துட்டு இந்த மழையிலயுமே வந்துட்டு இந்த கிணறு வந்துட்டு அதோட வேலையை பார்த்திருந்திருக்கு. எப்படின்னா, நிறைய தண்ணி வந்து வந்திருந்த போதும் அந்த கிணறுல வந்துட்டு போக போக வந்துட்டு நிறையவே இல்லை, சுத்தி இருந்த எல்லாமே வந்துட்டு எப்பவும் போல வந்து நிறைஞ்சிருந்தாலும் கூட இந்த கிணறுல வந்து தண்ணி போயிட்டே இருந்திருக்கு. ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ 2023 நடந்த மழையில ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு அந்த கிணறுல இருந்த ஒரு சைடு 15 அடி சுவர், அதாவது அந்த கிணறோட ஒரு சைடு சுவர் வந்துட்டு இடிஞ்சு விழுந்ததுனால அந்த மண் எல்லாமே வந்துட்டு கிணத்துக்குள்ள விழுந்து அந்த தண்ணி போற பாதையை வந்துட்டு அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தண்ணி போற பாதையை அடைச்சதுனால அந்த கிணறு வந்துட்டு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்பவுமே வந்து தண்ணி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுற அந்த மந்திர கிணறுல வந்துட்டு இந்த மாதிரி மண் விழுந்ததுனாலயும் அந்த சவரை இடிஞ்சு விழுந்ததுனாலயும் தண்ணி வந்து உள்ள போகாம அது நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால வந்துட்டு அந்த பகுதி மக்கள் வந்துட்டு இந்த கிணறு மூலமா எந்த பயனும் அடைய முடியாத நிலைமையில இருக்காங்க. சோ இது மூலமா அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து அந்த கிராமத்து சார்பான கலெக்டர் கிட்டையும் பெரிய அபிஷியல்ஸ் கிட்டையுமே வந்துட்டு வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, இதை சரி பண்ணி அந்த கிணறு வந்துட்டு பழைய நிலைமை கொண்டு வர சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. சோ இதுதான் வந்துட்டு அந்த மந்திர கிணறோட தற்போதைய நிலைமையா இருக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு பல அதிசயங்கள் இருக்கு, அது வந்துட்டு ஒன்னொன்னாதான் நம்மளுக்கு தெரியுது, தெரியும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. மந்திர கிணறு மூலமா தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு, நம்ம திருநெல்வேலியில இருக்கு அப்படின்றப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்க ஊர்ல ஏதாவது அதிசயமான சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.